வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிகாகோ மனவளக்கிழமை என்ற அறக்கட்டளை தலைவர் நிர்வாகிகளுக்கும் அதில் உள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறையாற்றலும் குருவர்களும் நிரம்பி நிற்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். இன்றைய மாக்கோலம், கடமை உணர்ந்து அதை செயலில் காட்டுபவன் தியாகி. கடவுளே மனிதனான கருத்தறிந்தோன் ஞானியாம் என்பது மாக்கோலம். முதல்ல தியாகி மகரிஷி கடமை என்றால் என்ன என்று வரையறை தந்திருக்கிறார். தன்னை உருவாக்கி வார்த்து வளர்த்து காத்து வாழ வைக்கும் சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு தேவைக்கும் வாய்ப்புக்கும் ஏற்ப அறிவாற்றலையும் உடலாற்றலையும் கொண்டு உழைப்பின் மூலம் கடனை தீர்க்க எடுக்கும் முயற்சியே கடமை. அருமையான ஒரு வரையறை. கடன் கூட்டல் மை கடமை உங்களுக்கு தெரியும், டிஒய் டியூட்டி. இதே கருத்தை திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்கிறார். இந்த கடன் என்பதை வச்சு, கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர். சான்றாண்மைன்னு அந்த அர்த்தம் சாலுதல் நிறைதல், சான்றாண்மை முழுமை பேர். முழு மனிதனாக கூடியவன் என்ன செய்ய வேண்டும்? இவையெல்லாம் நல்ல காரியங்களே, அதெல்லாம் கடன் என்று அறிந்து அதிலே கடன்பட்டிருக்கிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அவன் கடமை உணர்வோடு அதை செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். மகன் மேலும் என்ன சொல்கிறார்? உடல் குடும்பம் சுற்றம் ஊரார் ஒலுவோர் காற்றும் கடமை மிகவும் முக்கியம் என்றும் அது ஒரு வகைப்பாடு சொல்லியிருக்கிறார். இதிலே உடல் குடும்பம் சுற்றத்தார் வரை ஆற்றக்கூடிய கடமை இருக்கிறது அல்லவா, அவற்றை தியாகம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அதில் தனது நலம் பெரிதும் உள்ளது. பிற நலத்துக்காகவும் அது இருந்தால் கூட தனது நலம்தான் அதிகம். எனவே அது தியாகம் என்று சொல்ல முடியாது. ஊராருக்கும் உலகுக்கும் ஆற்ற வேண்டிய பரோபகாரம், அதை ஒப்புரவு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அது எப்படி செய்ய வேண்டும் என்றும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். கைமாறு கருதாதபடி எதிர்பார்ப்பு சுயலாபம் எதுவும் கருதாமல் செய்ய வேண்டுமா? கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு என்ன ஆற்றும் கொள்ளோ உலகு என்று ஒப்புருவுங்கிற தலைப்பில் தந்திருக்கிறார். எப்படி ஆற்ற வேண்டும்? மழை எவ்வாறு எவ்வளவு காலமாக நமக்கு வாழ்வழித்து கொண்டிருக்கிறது? மழை பெய்து பெய்து அதற்கு ஏதாவது பிரதி உபகாரமாக கைமாறாக நம்ம ஏதாவது செய்திருக்கிறோமா? ஒன்றும் செய்யவில்லை, செய்ய முடியாது என்று சொல்கிறார். அப்போ வானத்துக்கு நாம் செய்ய வேண்டிய பிரதி உபகாரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமே, எவ்வளவு பெரிய தியாகம். அது வானத்தின் தியாகம் தானே? அப்படியானால் வானம் என்பது இறைநிலை தானே, மழையும் இறைநிலை தானே. அப்போ இறைவன் தான் தியாகம் செய்கிறார் நமக்காக. அதனாலே தான் இறைவனுக்கு தியாக ராஜன் என்று பெயர். மனிதன் செய்கிற தியாகத்தை விட இறைவன் நமக்கு தியாகம் செய்திருக்கிறார். திருவொற்றியூரிலையும் திருவாரூர்லையும் அங்குள்ள இறைவனுக்கு பெயர் தியாகேசர், தியாகராஜர். சரி, இனி தியாகிகள் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் தரலாம் என்று நினைக்கிறேன். வாழ்கனே எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வருவை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு வாழ்பற்று நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்க என்று பாரதி வாழ்த்துகிறான். ஆக நமக்கு விடுதலை வாங்கி தந்த காந்தி, அவர் எப்படி மகாத்மாவாகிறார்? தன்னுடைய தியாகத்தினாலே. தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணம் செய்தார், தன்னுடைய சிந்தனையெல்லாம் அர்ப்பணம் செய்தார். அவருடைய வாழ்க்கையை அவ்வளவு இறைவனுடைய தியாகத்துக்கு சமமான தியாகம் அது. அடுத்து அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன்.
பீகார் மாநிலம் சம்பரான் மாவட்ட விவசாயிகளை வெள்ளை அரசாங்கம் என்ன செய்தது, அவுரி மட்டும்தான் போயிட வேண்டும். இந்த நீலங்காச்சிறது அவுரி நீலீலைன்னு சொல்லுவோம். அது ஏன்னாக்கா அது கேஷ் கிராப், நீங்கள் உணவு தானியம் பயிரிடக்கூடாது என்று தடை போட்டான். ஏனென்றால் அதை ஏற்றுமதிக்குரிய பொருள். அதை எதிர்த்து மகாத்மா அவர்கள் விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தினார். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது விவசாயிகளை தனியாக சந்தித்து அந்த வெள்ளை அதிகாரி என்ன செய்தான், மகாத்மாவை நான் சுட்டு கொல்லப் போகிறேன் என்று சொன்னான். இதை உடனடியாக அந்த விவசாயி மகாத்மாவிடம் வந்து நேரடியாக தெரிவித்தார். அப்படியா, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கே புறப்பட்டு அந்த வெள்ளை அதிகாரி வீட்டுக்கே போய்விட்டார். அங்கே அவர் முற்றத்திலே போய் நின்று கொண்டு நிற்கும் பொழுது, நீ யார் என்று அவன் கேட்கிறான். நான் தான் நீங்கள் தேடிய காந்தி என்று சொல்கிறார். காந்தியா, எதற்காக வந்தீர், என்னை நீங்கள் சுட்டு கொல்ல போவதாக சொன்னீர்களாமே, அதனாலே நிராயுத பாணியாகத்தான் வந்திருக்கிறேன், தேவையினால் இப்பொழுதே நீங்கள் என்னை சுட்டு கொல்லலாம் என்று அந்த உயிரையும் பணையும் வைத்து போராடி இருக்கிறார். அதனாலே தான் என இன்ற தாய் தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையின்ற தாய் நாடு தனக்கும் தினையளவு நிலமேனும் வைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் என்றான் பாரதிதாசன். இது முன்னக்கூட்டியே எங்க மகாத்மா செய்து தியாகி ஆகிவிட்டார். அதே வகையில் சுதந்திர நம்முடைய விடுதலை கிடைப்பதற்காக தியாகம் பண்ணியவர்கள் எண்ணிலடங்காதவர்கள். ஒரு சிலரை சொல்கிறேன், வெள்ளையரின் தூக்கு கயிற்றை முத்தமிட்ட சுகதேவ் பகத்சிங், இரண்டு இளைஞர்கள் வடநாட்டுக்காரர், குண்டடி கொட்டு கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன், உயிர் தியாகம் செய்த கட்டபொம்மன் ஊமைத்துறை, பூலித்தேவன் தேரன் சின்னமலை வீரன் சுந்தரலிங்கம், வீரமங்கை வேலு நாச்சியார் மறுபாண்டியன், செக்கெழுத்து செம்மல் வாவூசி, அவரோடு சிறைப்பட்டு தொழுநோய்க்கு ஆளான சுப்பிரமணிய சிவா, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். தென்னாப்பிரிக்காவிலே மகாத்மா காந்திக்கு ரொம்ப உதவியா இருந்த ஒரு தமிழர்கள் தான். அதிலே ஒரு இளம்பெண், அவள் தான் தில்லையாடி வள்ளியம்மை. இளம் வயதிலேயே போராடி நோய் வந்து இறந்து போனார். ஆக இப்படி விடுதலை போராட்ட தியாகிகள் பட்டியல் நின்று கொண்டே போகிறது. அது இருக்கட்டும். இன்னொரு ரெண்டு எடுத்துக்காட்டுகள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, வெள்ளையராட்சியில் 1895 மாநில அரசாங்கம் அந்த முல்லை பெரியாற்றிலே அணை கட்ட முடிவு செய்தது. அதற்கு 75 லட்சம் செலவில் திட்டம் வகுத்தார்கள். அப்பொழுது அரசு பொறியாளராக இருந்தவர் பென்னி கொய்க், அவர் ஒரு வெள்ளைக்காரர். அந்த அணை கட்டி கொண்டிருந்தார்கள். பாதி கட்டி கொண்டிருக்கும் பொழுது பெருமழை வந்து கட்டுமான மலம் அடித்து பாழாய் போய்விட்டது. மீண்டும் அதை தொடர வேண்டும், அரசாங்கம் நிதி வசதி செய்ய முடியாது என்று கையை விரித்து விட்டது. அந்த அணை கட்டினால் மதுரை ராமநாதபுரத்தில் நிறைய பஞ்சம் இருந்தது, அந்த விவசாயம் செழித்தால் பஞ்சம் நீங்கும் என்று அந்த பொறியாளர் பென்னி குயிக் இருக்கிறாரே, அவர் அந்த விவசாயிகள் மேல் இரக்கம் கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்து நேர சொந்த ஊர் லண்டன் அங்கே போனார். அங்கே சென்று தனக்கு மாளிகை போன்ற வீடுகள் சொத்துகள் அசையும் சொத்து அசையா சொத்து அத்தனையும் விற்றார். விற்று பணத்தை திரட்டி கொண்டு மீண்டு வந்து அந்த முல்லை பெரியாறு அணையை கட்டி முடித்தார் சொந்த செலவில். எவ்வளவு பெரிய தியாகம். அது மட்டுமல்ல, அதன் காரணமாக வறுமை எய்தினார், வாடகை வீட்டில் குடியேறினார். அவருக்கு 3 பெண் குழந்தைகளுக்கு வறுமை காரணமாக வசதி இல்லாமல் கட்டி கொடுக்க முடியாமல் அவர்கள் முதுமையடைந்து இறந்து போனார்கள் என்று வருத்தமான செய்தியும் அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. எப்பேற்பட்ட தியாகம் இது. அதுபோல் நம்முடைய மகரிஷியும் கிடைத்தவர் அல்லர், 2 சீருந்துகள் வைத்திருந்தார் கார். மாதம் 1940 1.5 லட்சம் வரவு செலவு செய்திருக்கிறார். அந்த காலத்திலேயே பெரிய தனவந்தராக இருந்த நம்முடைய மகான். 2வது போர் உலகப்போர் வந்த பொழுது 1945
நூல் வரவு இல்லாத காரணத்தினாலே நெசவு தொழில் நொடித்தது. மற்ற ஜவுளி வியாபாரிகள் எல்லாம் தொழிலை நிறுத்தி விட்டார்கள். இவர் மட்டும் என்ன செய்தார், தன் கீழ் ஏழை தறி நெசவாளர்கள் 1000 பேர் பணி செய்து வந்தார்கள். அவர்களுக்காக தொழிலை நடத்தி அவர்களுக்கு அட்வான்ஸ் செலவெல்லாம் செய்து கடனை வாங்கி 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 கடன்காரராகிவிட்டார். அதனாலே இதனுடைய வீடு வாசல் எல்லாம் ஜப்திக்கு ஆளாகிவிட்டது. ஆக திரும்பவும் பரம ஏழையாக மாறிவிட்டார். எவ்வளவு பெரிய தியாகம். அதிலிருந்து பிட்ட வித்தல், நெல் அரிசி விற்றல், சாயப்பற்றை நடத்தி எத்தனையோ இதுகளாலும் செய்து கொண்டே நமது இளையமுறை குண்டலின் யோகத்தையும் ஊர் ஊராய் சென்று பரப்பினார். இந்த வகையிலே பின்னாலே தன்னுடைய வாழ்க்கை ஓரளவு ஓட்டி தான் சம்பாதித்த பொருள் எல்லாவற்றையும் 1961 ஜனவரி 50 வயது முடியக்கூடிய தருவாய் நான் இனிமேல் எல்லாம் பொது தொண்டுக்கு உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு தான் என்னுடைய எல்லாம் இருக்கும் என்று தியாகம் பண்ணுகிறார். அதுக்கு ஒரு சூளுரை, நண்டு ஜனவரி 61 நாள் ஒன்று ஞாயிற்று கிழமை காலை இன்று நான் உலக சமுதாயத்திற்கே என்னை முழுதும் அர்ப்பணித்து கொண்டு விட்டேன். என்றுமே இனி எனது அறிவின் ஆற்றல் யான் ஈட்டுகின்ற பொருள் பொது வாழ்வுக்கே சென்றிடுவேன். ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு செய்வேன் என்று சூளுரைத்தார். இப்படி தியாகசீலராய் வாழ்ந்து வழிகாட்டியவர் அமெரிக்காவிலே தனக்கு கிடைத்த பணமுடிப்பை கொண்டு அருளரங்கத்திற்கு செலவு செய்தார். எவ்வளவு பெரிய தியாகம். அடுத்து யார் தியாகி என்பதை கண்டுபிடித்து விட்டோம். நாமும் மகரிஷி வழியிலே தேகமன பான்மையோடு வாழ்வோம். அடுத்து ஞானி என்பவன் யார்? ஞானம் என்றால் அறிவு, அது தமிழ் சொல் தான். அறிவே தான் நான் எனவே ஐயமின்றி தேர்வுன்னு பாடினார்ல. அப்ப நான் என்பது அறிவு, அது ஞானம் என்றும் சொல்லலாம், அது ஞானம் என்றாயிற்று. ஆக அறிவு ஞானம், அதை ஏதேனும் ஒரு துறையிலே கரைகண்டவர்களை என்ன சொல்கிறோம், அந்த துறை ஞானியர்னு சொல்றோம். அரசியல் ஞானி, இசை ஞானி, அறிவியல் ஞானிய விஞ்ஞானின்றோம். ஆனா மகான் இவர்களெல்லாம் ஞானியா இருந்த போதும் கூட தத்துவ ஞானியைத்தான் அவர் ஞானி என்கிறார். அப்படிப்பட்ட தத்துவ ஞானியர் நம் நாட்டில வாழையடி வாழையாக நிறைய தோன்றி இருக்கிறார்கள். ஆனாலும் மகான் சொல்லுகிறபடி குழுக்களாக மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் அங்கங்கே ஞானியர்கள் தோன்றியிருந்தாலும் அவர்கள் நாங்கள் சொல்லுவதுதான் சரி, நாங்கள் சொல்லுவதுதான் சரி என்று சொன்னார்கள். அதன் விளைவுதான் பல்வேறு சமயங்களின் தோற்றம். அதனாலே தர்க்கவாதங்கள் தான் பெருகின. ஆக அதனாலே மக்கள் துண்டுபட்டார்கள், துன்பப்பட்டார்கள். அதனாலே தான் மகான் என்ன செய்கிறார், முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முற்றி மோதி நின்றனர். நன்கு உணர்ந்தவர்கள் நம்ம நாட்டில் இருந்தாங்க. அப்படி தத்துவத்தை அறிந்தாலும் உணர்ந்தாலும் அதை எப்படி சொல்லணும், மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற மொழி வளர்ச்சி அந்த சமயம் இல்லை என்கிறார். இனி தத்துவம் அல்லது பிலாசபி அது என்ன என்றால், இறைநிலை, பிரபஞ்சம், உயிர் இவற்றை பற்றிய கொள்கைகள். இதிலே மகான் சொல்லுவார், இந்த செய்திகளை எல்லாம் முன்னுள்ளவர்கள் சொல்லியிருந்தாலும் மக்களுக்கு சரியாக அது சென்று சேரவில்லை. ஆகையினாலே நான் ஞானி என்பவன் எல்லாரும் ஞானியாக இருந்தாலும் கடவுளை மனிதனாக கருத்தறிந்தவன், கடவுளே மனிதனான கருத்தை அறிந்தவனே ஞானி என்று அடியன் சொல்கிறேன் என்று சொல்கிறார். கடவுள் மனிதனானான் என்ற கருத்தை விஞ்ஞானப்படுத்தி சொல்கிறார் மகா. ஆனால் இந்த கருத்தை ஏற்க எல்லா சமயங்களும் முன்வரவில்லை. சைவ சமயம் என்ன சொல்கிறது, இறைவன், உயிர்கள், மலங்கள் இந்த மூன்றும் ஆதியிலே உள்ளன என்கிறது. அதில் உயிர்களுக்கு உடம்பை
இறைவன் படைக்கிறான், புவனங்களை படைத்தான், அது போகம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு பொறிபலன்களை கொடுத்திருக்கிறான் என்று சைவம் சொல்கிறது. வைணவம் இறைவனே எல்லாம் ஆனான் என்று ஒரு கருத்தும், பிரம்மாவை படைத்து உலகத்தையும் உயிர்களையும் படைத்தான் என்று ஒருத்தமாக இரு விதமாக பேசுகிறது. அது இருக்கட்டும். கிறிஸ்தவ சமயம் இஸ்லாம் இரண்டுமே படைத்தல் தேரி தான் சொல்கிறது. ஆக இறைவன் மனிதனாக வந்தான் என்று இவைகளெல்லாம் சொல்லவில்லை. ஆக தத்துவ ஞானத்தில் மக்கள் தெளிவு கிடைக்காதபடி சமயங்களின் அடிப்படையில் துண்டுபட்டு இப்பொழுதும் வாழ்கின்றார்கள். அவையெல்லாம் சமயங்கள் அத்தனையுமே முற்றிலும் நம்பிக்கை அடிப்படையானவை, அதுவும் காணாதுன்னு மனு தர்மம் முதலியவைகளெல்லாம் வந்து வர்ணாசர சமத்தை போதித்து என்னவாயிற்று வள்ளல் பெருமான் சொல்கிறார், சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்றீர் உலகீர் அலைந்தலைந்து வீணேநீர் அழிதல் அழகல்லவே என்று வள்ளல் பெருமான் கண்டிக்கிறார். அவர்தான் சமுதாய புரட்சியை முதல்ல தோற்றினவர் அவர்தான். அதுக்கப்புறம்தான் மற்றவர்கள் இப்ப என்ன பெரியார் அண்ணாதுன்னு சொல்றாங்க, அவங்களும் செய்தார்கள் என்றால் அவர்களும் முன்னுக்கூட்டி செய்தவர் வள்ளல் பெருமான் தான். அவரை வசதியாக மறந்து விடுகிறார்கள். அவர் என்ன சொல்கிறார், இறைவன் மதம் கடந்தவன், அவனுக்கு சாதியும் இல்லை மதமும் இல்லை என்று புரட்சி செய்கிறார். அவர் ஓரளவு விஞ்ஞானமாகத்தான் சொல்லியிருக்கிறார். இந்த பிரபஞ்ச தோற்றம் உயிரின தோற்றத்தை எல்லாம் விஞ்ஞானப்படி தான் ஓரளவு செய்திருக்கிறார். அதை மகான் இன்னும் சிறப்பாக இந்த காந்த தத்துவம் இவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு நமக்கு விளக்கம் சொல்கிறார். என்ன சொல்கிறார், நம்பிக்கை மார்க்கமாக இருந்தது பக்தி, அங்கிருந்து ஃபெய்த் அண்டர்ஸ்டாண்டிங் ரியலைசேஷன், இப்போதான் பெர்ஃபெக்ஷன் சொல்வார். முன்னால ஃபெய்த் அண்டர்ஸ்டாண்டிங் ரியலைசேஷன், அதாவது நம்பிக்கையை விட்டு விளக்கத்துக்கு வர வேண்டும், விளக்கம் தெரிந்த பிறகு தன்னை உணர்ந்து தலைவனை உணர வேண்டும், அதான் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் காட் ரியலைசேஷன். அப்படிதான் மகா நமக்கு வழிகாட்டினார். அந்த வழிகாட்டுதல் என்னது, அதுதான் பிரம்ம ஞானம். இந்த பிரம்ம ஞானத்தை விஞ்ஞான விஞ்ஞானமாக நமக்கு தந்தவர் நமது மகான் தான். அவர் தான் இருக்கிறதுலே காமன் மேன்ஸ் பிலாசபர், சாமானியர்களின் தத்துவ ஞானி. பிரம்மஞானத்தை பற்றி விரிவுரையாக விரிவாக சொன்னால் வெகு நேரமாக, இல்லை சுருக்கமாக ஒன்று ரெண்டை சொல்கிறேன். பரவழி தண்ணீருக்கு சுழ்ந்தெழுத்தும் ஆற்றல், அதனால இறைத்துகள் தோற்றம், வயது வேறுபட்ட இறைத்துகள்கள் சுழற்சி வேக மாறுபாட்டால் ஒன்று கூடி கொத்தி இயக்கமாகி விண்துகள் தோற்றம். இந்த விண்துகள் ஒன்று கூடி லட்சக்கணக்கில் இயங்குவது மகான் எலக்ட்ரான் அல்லது எதிர்மின்னணு என்பார். அவற்றின் எண்ணிக்கை இன்னும் குறைய குறைய அவை புரோட்டானாக மாறினேன் என்பார். அடுத்து அதுவே இன்னும் குறைந்து நியூட்ரான் சமநிலையாக நின்றது என்று சொல்லுவார். அடுத்து கருந்துளை என்று சொல்வார். எல்லாமே விண்துகளின் நம்பிக்கை எண்ணிக்கையை வைத்து சொல்லுவார். இது அறிவியலின் ஒரு பக்கம். இன்னும் அதே தான் அவர் என்ன சொல்லுவார், அந்த விண்துகள் தான் அதிலிருந்து ஹைட்ரஜன் என்ற காற்று, பின் ஆக்சிஜன் என்ற தீ, அப்புறம் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2O ஆக பஞ்சபூதங்கள், அப்புறம் நீராகி அப்புறம் நீர் நிலமாயிற்று என்பார். இப்படி நிலம் என்பது அல்லது கட்டிப்பொருள், இப்படி பிரபஞ்ச உற்பத்தியை விஞ்ஞானப்படுத்துவார். அதுபோல உயிர் பரிணாமமும் ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே என்று தொல்காப்பியத்திலே அந்த காலத்தில் சொல்லியிருக்குது. அந்த உயிர் பரிணாமத்தை மகானும் மிக அருமையாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அவற்றையெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டாம், இருந்தாலும் பாட்டு வேண்டாம் சொல்லலாம். அழுத்தமேனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலை அண்ட கோடி அனைத்துமாக்கே வலுத்துமோ அறிவு முதல் ஐந்தும் ஆறும்
வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திரளோடுடன் காத்து முடிக்கும் மேலா முழு முதல பொருளேனங் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வருவரைக்கும் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம். ஆக இது மகன் வழங்கிய ஞானம். இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன். பொதுவாக தத்துவ ஞானம் என்றால் அது வடமொழி, அங்கே உள்ள வேதங்கள் அவைதான் அடிப்படை என்று இன்றும் பேசப்படுகிறது. வேதம், உபநிடதம், பிரம்மசூத்திரம், கீதை, இதில் உபநிடதம், பிரம்மசூத்திரம், கீதை மூன்றும் சேர்ந்து பிரஸ்தான திரயம், அந்த மூன்று நூல்கள். இந்த மூன்று நூல்களிலேயும் கூட பிரம்மசூத்திரத்தை வியாசர் எழுதினார். இவற்றில் தத்துவ விளக்கம் தெளிவில்லை. இறை, உயிர், உலகம் இதனுடைய இந்த தாரதமியங்கள் தெளிவு இல்லை என்ற காரணத்தினாலே இவற்றுக்கு உரை தேவைப்பட்டது, கைடு. அது யார் எழுதினான்னா சங்கரர். சங்கரபாஷ்யம், பாஷ்யம்னா பேருரைன்னு அர்த்தம். அது அத்வைதபரமாக எழுதப்பட்டது. அதுபோல் ராமானுஜர், சங்கரர் கிபி 8ஆம் நூற்றாண்டு, ராமானுஜர் 11ஆம் நூற்றாண்டு கிபி, அவர் என்ன எழுதுகிறார், ஸ்ரீ பாஷ்யம் என்று எழுதி அது இப்போது உள்ள தென்கலை வைணவத்திற்கு அடிப்படையாக, வைணவத்திற்கு அடிப்படையான கொள்கையாக அதை அவர் வகுத்தார், வசிஷ்டாத்வைதம். அடுத்து உடுப்பியிலே பிறந்த மாத்துவர், அவரும் உரை எழுதினார். அவர் துவைதத்தை பற்றி ஆக அத்வைதம், விஷ்டாத்வைதம், துவைதம் என்று மூன்று வகையாக தோன்றி மூன்று பதங்களாக அவை வெளிப்பட்டிருக்கின்றன என்பது இந்த வடலூர் வடமொழியை அடிப்படையாக உள்ளது. ஆனால் இது மட்டும்தானா, வேறு தென்னாட்டிலே எந்த விதமான ஆன்மீக சிந்தனைகளும் இல்லையா என்று கேள்வி வரும். அதாவது ஆரியர் வருகை கிமு 1500 என்பது அனைவரும் ஒத்துக்கொண்ட வரலாற்று செய்தி. சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3000க்கு முந்தியது, 4000 வரைக்கும் சொல்லுவார் சர் ஜான் மார்ஷல் சொல்கிறார். அதிலே லிங்க வழிபாடும் பெண் தெய்வ வழிபாடும் இருந்ததற்கு தரவுகள் கிடைத்திருக்கின்றன. அதோட ஒரு சுண்ணாம்புக்கல் கல்லில் தவம் செய்கின்ற ஒரு யோகியின் உருவமும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக யோக மார்க்கத்திற்கு சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அந்த சிவலிங்க வழிபாடு தான் பின்னாலே சைவமாயிற்று. அது அங்கிருந்து காஷ்மீர் சைவம், இன்னும் நிறைய சைவங்கள் என்று வித்தியாசமான வழிபாடுகள்லாம் இருந்து அப்புறம் இங்கே வந்து தென்னகத்தில் மெய்கண்ட தேவர் என்பவர் எழுதின சிவஞான போதத்தின் அடிப்படையில் அதற்கு விரிவரை எழுதியவர் நம்ம விக்ரமசிங்கபுரத்து மாதவ சிவஞான முனிவர். அதுக்கு பேர் திராவிட மகாபாஷ்யம். அவரும் பாஷ்யம் எழுதினார். ஆனால் சிவஞான போதத்தில் அத்வைதம் என்ற சொல் இல்லை. இவர்கள் அதை அடிப்படையாக இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக தென்னகத்திலே அந்த திராவிட மகாபாஷ்யத்துக்கு அணிந்துரை எழுதியவர் திரு வி கல்யாணசுந்தரம் அவர்கள், கல்யாணசுந்தரார் திருவிக்கா. அவர் என்ன எழுதுகிறார், தென்னகத்திலே சித்தர்கள் இருந்தனர், அவர்கள் தன்னை அறிந்த யோகிகள், மேன் ஆஃப் ஒக்கல்ட் பவர், அவர்களின் சித்த மார்க்கம்தான் சைவ சித்தாந்தம் ஆயிற்று என்று பதிவு செய்துள்ளார். இந்த செய்தி இது ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதுக்கு ஒரு சின்ன குறிப்பை தருகிறேன். எனக்கு தெரிந்த செய்தி, விவேகானந்தர் திருவனந்தபுரம் வந்திருந்தார். அப்படி வந்திருக்கின்ற பொழுது அங்கே வருகை தந்த பொழுது மனோன்மணியம் சுந்தரனார் அங்கே இவருடைய கூட்டத்தை கேட்டார். அதன் பிறகு விவேகானந்தர் சுந்தரம்பிள்ளையிடம் தனியாகவும் பேசினார். பேசியது மட்டும் இல்லாமல் சுந்தரம்பிள்ளை என்ன சொன்னார் என்றால், நீங்கள் வேதத்தை ஆதி என்கிறீர்கள்,
நாங்கள் சைவ சித்தாந்தத்திலே இறைவனை ஆதி என்று சொல்கிறோம். ஆகையினால எங்கள் சித்தாந்தம் வேறு, நீங்கள் சொல்கின்ற வேத அடிப்படையான மதம் வேறு, அதனால உங்களோடு நான் கருத்து வேறுபடுகிறேன் என்று மனுன்மணியம் சுந்தரர் சொன்னார். அப்படியானால் எனக்கு சைவ சித்தாந்தம் எனக்கு தெரிய வேண்டுமே என்று சொல்லவும், 9 நாட்கள் சுந்தரம்பிள்ளையோடு தங்கி இருந்து சைவ சித்தாந்தமும் தெரிந்து கொண்டார் விவேகானந்தர். அதில் இந்த வேறுபாடு இருப்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார் என்பது வரலாறு. ஆக தமிழகத்திலே யோகிகளும் இருந்தனர், தவம் செய்கிறவர்கள் இருந்தனர் என்று தொல்காப்பியத்தில் பதிவு செய்கிறார். மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவர் தேயம். அறிவர் தேயம்னு எனது ஞானிகள் இருப்பிடம்னு அர்த்தம், தேயம் என்றால் ஊர்னு அர்த்தம். இப்போ கூட அம்பாசமுத்திர பக்கத்தில் பிரம்ம தேயம்னு ஒரு ஊர் இருக்கு, தேசம் தேயம்னு ஆயிருக்கு. அது மூவகை காலமும் முக்காலமும் உணர்ந்த ஞானியர்கள் அவர்கள், அவர்களும் இருந்தார்கள் தென்னாட்டில் தமிழகத்தில். அதுபோல நாலூர் வழக்கின் தாவத பக்கம், பக்கம்னா பாக்கம், ஊருன்னு தான் அர்த்தம் இருக்கும். நாலிர் வழக்கில் 4-2-8 அட்டாங்க யோகம் தெரிந்த பயின்ற தவயோகிகளும் இருந்தார்கள், முழுமை பெற்ற ஞானியரும் இருந்தார்கள் என்கிற செய்தி தொல்காப்பியத்திலே இருக்கிறது. ஆக முழுமை பெற்ற ஞானி, அப்புறம் தவம் பயிலர்கள், இப்போ நம்ம மகான் முழுமை பெற்றிருக்கிறார், நாமெல்லாம் தவயோகிகள், தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனவே தத்துவ ஞானம் பெற வடக்கே உள்ள வேதங்கள் கட்டாயமில்லை, அவை இந்தியமையாதவை அல்ல என்று வள்ளலாரும் நமது மகரிஷியும் கூட ஒரு குறிப்பு தந்திருக்கிறார்கள். அந்த பாடலை சொல்லி நிறைவு செய்யப் போகிறேன். வள்ளலார் என்ன சொன்னார் தெரியும்? வேதாகமங்களென்று வீண் வார்த்தை ஆடுகிறீர், வேதாகமத்தின் விளைவெறியே அவை சூதாக சொன்னவல்லால் உண்மை வழி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை என்பது வள்ளல் பெருமான். அதுபோல மகான் என்ன சொல்கிறார்? வேதத்தை யான் படித்ததில்லை, வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் யான் கலந்து கொள்ளவில்லை, வாதிப்போர் யாவருக்கும் பொருளாய் உள்ளேன் என்று தர்க்கவாதத்துக்கு நான் போகலை, இது தனை உறந்த வித்தை இது என்று பாடியிருக்கிறார் இடத்துல. ஆக இந்த வித்தை தமிழனுக்கு தெரிந்த வித்தை என்று சொல்லி, ஆகையினாலே ஒருவரை ஒருவர் நான் தான் உயர்வு, நான் தான் உயர்வு என்று சொல்லாமல் அங்கேயும் ஞானம் இருந்தது, இங்கேயும் ஞானம் இருந்தது என்று சொல்லி, ஞானியர்கள் எங்கும் இருப்பார்கள், அயல்நாட்டிலும் இருப்பார்கள், வடக்கேயும் இருப்பார்கள், தெற்கேயும் இருப்பார்கள், அனைவரும் ஞானியர்களே என்று கூறி அடியன் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.